வணக்கம். இதே நைன் நியூஸ் ஒசூர். இன்றைக்கி நம்ம ஒசூர் செய்திகளை நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒசூர் கடத்திருக்கக்கூடிய குந்துமாறனப்பள்ளி கிராமம், இந்த வில்லேஜை சேர்ந்தவர் தான் சேஷாத்ரி. 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுமே படிச்சிருக்கிற இவர் தினக்கூலியாக தொழிற்சாலைகள் அங்கங்கே பணியாற்றிருந்தாலும் கூட அதை விரும்பாதவர் என்ன பண்ணார், ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக என்ன பண்ணார்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பாக விவசாயம் செய்வதற்கான தமிழக அரசு இலவச பயிற்சி கொடுத்துச்சு இல்லையா, அதில் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தனக்கு சொந்தமான நிலத்தில் மண்புழு தயாரிப்பதை எப்படி அப்படின்ற சொல்லி தயாரித்து பார்த்தாரு. அதில் நல்ல கை கொடுத்த உடனே சுற்றுப்புற கிராமங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிமாநிலங்களுக்கு கூட ஏற்றுமதி செஞ்சார். இந்த ஆட்டு சாணம், மாட்டு சாணம், கோமியம், பல வகைகள், இந்த கெட்டு போனதெல்லாம் போட்டு எல்லாமே போட்டு உரம் தயாரித்தார். வெறும் 90 நாட்களில் உயரம் தயாரித்தது காரணத்தினால மக்கள் இவங்கக்கிட்ட அதிகமாக வாங்க பார்த்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன விஷயம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசாயன உரம், அந்த யூரியா அது இது இல்லாமல் ரசாயன உரமெல்லாம் போட்டு கெமிக்கல்ஸ் போட்டு சாப்பிடக்கூடிய காய்கறியை விஷமாக மாறிட்டுருக்கிற அந்த காலகட்டத்தில் இயற்கையான முறையில் உரம் தயாரித்தது தான் மிகப்பெரிய விஷயம். மாதம் 50,000 இன்றைக்கி ஒரு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத விட, இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாமல் ஒரு உரத்தை தயாரித்து மக்களை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அதுவும் ஒசூரை சேர்ந்தவர் செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். இதை பற்றி நான் சொல்கிறத விட அவரே சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள். வணக்கம் சார், என் பேர் வந்து சேஷாத்ரி. ஒசூர் பக்கத்தில் அருகில் இருக்கிற குந்துமணப்பள்ளி கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். மண்புழு உரம் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா, மண் வளம் வந்து நம்ம இந்த தலைமுறைக்கே வந்து ஈடுகட்டி நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது ரொம்ப தப்பானது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம மண்ணானது கொடுக்கணும்னு சொல்லி எல்லோரும் நினைக்கணும். மண் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, மண்புழு உரம் யூஸ் பண்ணணும். மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்னென்னா, நம்ம இலவசமாக மாதம் மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். மாதத்துக்கு 4 நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அவங்க ஆரம்பம் இருந்தாங்கன்னா ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். இந்த மண்புழு உரம் தயார் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் இண்டஸ்ட்ரியில் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டிருந்தேன். மாதம் 6000 ரூபாய்க்கு வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 6000 எடுத்து வந்த வீட்டுக்கு ஒரு செலவு பஸ் சார்ஜ் சாப்பாடெல்லாம் போக வீட்டு செலவுக்கு கொடுக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு விவசாய குடும்பம் சேர்ந்து வந்து விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்ம தயார் பண்ணோம், இண்டஸ்ட்ரியல் மாதிரி வச்சு பண்ணணும்னு சொல்லும்போது தான் மண்புழு உரம் தயார் பற்றி வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் நமக்கு சொன்னாங்க. சொன்னபோது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்கல. போய் ட்ரைனிங் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இருக்கணும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் போய் கேட்கும்போது, அந்த டிசி மட்டும் எடுத்துகிட்டு வைப்பான் சொல்லிட்டு அந்த டிசியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்னா ட்ரைனிங் கொடுத்து கிருஷ்ணகிரியில் தொழில் மையத்தில் வந்து ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்ததுனால நமக்கு எந்த விதமான சூட்டி இல்லாமல் லோன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு லோன் கொடுத்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த லோன் வாங்கிட்டு 1,00,000 ரூபாயில் 1,500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டார்ட் பண்ண மண்புழு உரம் ப்ராஜெக்ட் இன்றைக்கி 4,500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் அணிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கோம். 4,500 ஸ்கொயர் ஃபீட்டில் மண்புழு உரம் வந்து மாதத்துக்கு வந்து 20 டன் வருதுங்க. 20 டன் சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லா போக 50,000 ரூபாய் செலவு, எல்லா செலவெல்லாம் போக 50,000 ரூபாய் மீதி ஆகிடுது. மண்புழு உரம் வந்து இயற்கை கொடுத்த உரம். இந்த இயற்கை கொடுத்த உரம் எப்படி நமக்கு முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போனாங்களோ, நம்ம பின்னோர்களுக்கு அந்த மாதிரி கொடுத்ததான் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம கெமிக்கல் போட்டு மண் அழிச்சிட்டு போயிட்டோம்னா அவங்க என்னத்தை சீடு போட்டாலும் விதை போட்டாலும் அடுத்த ஜென்ரேஷனானுங்க விதை விதைச்சி அது செடி வந்தால் தான் அந்த காய்கறி எல்லாம் சாப்பிட முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம் முன்னோர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, மண்புழு உரம் உபயோகப்படுத்து மண் வளம் காக்கிறதுக்கு ரொம்ப வந்து ட்ரை பண்ணி ரொம்ப முயற்சிகள் எடுத்து நிறைய இருக்குது. ஜீவாமிரதம், பஞ்சகாமியம், மண்புழு உரம், நுண்ணுயிரல், நம்ம வீட்டில் வர வேஸ்டேஜ் பொருள் வச்சே மண்புழு உரம் பண்ணலாம். இல்லை நம்ம இப்போ மாட்டு பண்ணை வச்சுருந்தா மாட்டு பண்ணையில் வர வேஸ்டேஜ் வச்சு மண்புழு உரம் பண்ணலாம். இல்லை நம்ம பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்குது, ஆர்கானிக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து வாங்கி மண்புழு உரம் பண்ணலாம். இல்லை நம்ம தோட்டத்திலே வந்துட்டு கிராப் அந்த காய்கறியெல்லாம் ஆயிட்டப்புறம் அந்த செடி பிச்சை போடுற இல்லைங்களா, அதுலேருந்து வர வேஸ்டேஜ் வச்சு நம்ம மண்புழு உரம் பண்ணலாம். தயவு செஞ்சு எல்லோரும் வந்து மாறுங்க. நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்ததை நம்ம பின்னோர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. மண்புழு உரம்ன்றது ரொம்ப நாட்டுக்கு முக்கியமானதுங்க.